அவையிலும் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர்களே, நண்பர்களே, கவிக்கோவர்களுடைய இந்த பவள விழாவில் அவரை பற்றி சில வார்த்தைகள் பேசுவதற்காக கிடைத்த இந்த வாய்ப்பு என்பதை உண்மையில் நான் பெருமையாக கருதுகிறேன். எனக்கு கிடைத்த ஒரு கௌரவமாக கருதுகிறேன். ஏனென்று கேட்டால், ஒரு விதத்தில் அவரால் உருவாக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன். இதை நான் மிகையாக சொல்லவில்லை. நண்பர்களே, சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தாங்கள் பணிபாற்றுகிற கல்வியில் மட்டுமே கல்வியை கற்பிக்கக்கூடியவர்கள். வேறு சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தாங்கள் பணியாற்றுகிற பள்ளியில் கூட கல்வியை கற்பிக்காதவர்கள். ஆனால் தமிழகம் முழுக்க இலக்கியம் சார்ந்தும் புதிய சிந்தனைகள் சார்ந்தும் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக செயல்பட்டவர் கவிக்கோ அவர்கள். அவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல, ஒரு தனிப்பட்ட எழுத்தாளர் அல்ல, ஒரு மிகப்பெரிய இலக்கிய இயக்கத்தை அவர் தமிழில் உருவாக்கியவர். சிலருக்குத்தான் அப்படி ஒரு இயக்கமாக செயல்படுகிற வரலாற்றை அப்படி இயக்கமாக செயல்படுகிற ஒரு வாய்ப்பை வரலாறு வழங்கியிருக்கிறது. ஜெயகாந்தன் அப்படி ஒரு இலக்கியமாக இருந்திருக்கிறார், இயக்கமாக இருந்திருக்கிறார். மௌனி ஒரு இயக்கமாக இருந்திருக்கிறார். புதுமைப்பித்தன் ஒரு இயக்கமாக இருந்திருக்கிறார். அந்த வகையில் அப்துல் ரஹ்மான் அவர்களும் தமிழில் ஒரு மிகப்பெரிய இலக்கிய இயக்கம் என்று சொல்லலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அவரை நாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் நாம் அடைத்துவிட முடியாது. சிலர் சொல்லலாம், அவரை ஒரு சூபி மரபில் வந்த ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர் என்று. ஆனால் அது மட்டுமல்ல அவர். சிலர் சொல்லலாம், அவரை ஒரு திராவிட இயக்க மரபில் வந்த ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர் என்று. அது மட்டுமல்ல அவர். அவரை ஒரு நவீன கவிஞர், ஒரு நவீன எழுத்தாளர் என்று சொல்லலாம். ஆனால் அது மட்டுமல்ல அவர். அவரை ஒரு வானம்பாடி மரபில் வந்தவர் என்று சொல்லலாம். இப்படி வெவ்வேறு காலகட்டத்தினுடைய வெவ்வேறு இயக்கங்களை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு, ஆனால் அதன் வழியாக தனக்கென ஒரு முழுமையான தடத்தை, ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் அப்துல் ரஹ்மான். அதாவது இங்கே தமிழன் அவர்கள் பேசுகிற போது கூட ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது எப்படி அவர் தான் கற்றறிந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே வந்தார் என்று. உண்மையில் அப்படி அவர் சொல்லிய விஷயங்களின் வழியாகத்தான் என்னுடைய இளமைக்கால சிந்தனைகள் உருவானது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், அவர் ஜூனியர் விகடன் இதழில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாரங்கள் அவர் இலக்கியம் தொடர்பான ஒரு நீண்ட தொடரை எழுதினார். அதில் ஒவ்வொரு அப்படிப்பட்ட ஒரு தொடர் அதற்கு முன்பு தமிழில் எந்த இதழிலாவது வெளிவந்திருக்குமா என்று தெரியாது. ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் அப்துல் ரஹ்மான் என்ன எழுதப் போகிறார் என்கிற சிந்தனை தமிழ் சமூகம் முழுக்க இருந்தது. தமிழ் சமூகம் முழுக்க அந்த கேள்வி இருந்தது. அப்போது நான் படித்த வாசகங்கள் எல்லாம் இப்போது கூட எனக்கு நினைவு இருக்கின்றன. அதாவது அவர் பிறமொழி கவிதைகளை இதில் மொழிபெயர்த்து சொல்வதாகட்டும், அல்லது புதிய சிந்தனைகளை அவர் அதில் அறிமுகப்படுத்துவதாகட்டும், எல்லாவற்றிலுமே அதுவரைக்கும் தமிழ் வாசகன் கண்டறியாத ஒரு புதிய தடத்தில் அவர் நம்மை அழைத்து சென்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக அந்த தொடர் அமைந்திருந்தது. அதிலே ஒரு இடத்திலே சொல்வார், ஒரு சிற்பி அவன் ஒரு சிலையை செதுக்குகிறான். அந்த சிலை என்பது, அந்த சிலைதான் அவன் தேடக்கூடிய ஒரு மகத்தான உண்மையா? ஏன் அதில் தெரிக்கக்கூடிய அந்த சில்லுகளில் அந்த மனிதன் இருக்க மாட்டானா? அந்த உருவம், அந்த மகத்தான உண்மைகள் இருக்காதா என்று எழுதுவார். அதாவது நாம் சிற்பத்தைத்தான் எப்போதும் பார்க்கிறோம். சிற்பத்திலிருந்து உதிர்கிற அந்த சில்லுகளில் உண்மை ஒளிந்திருக்காதா என்ற அந்த கேள்வி என்னுடைய இளமை காலத்தை திசை திருப்பியது என்று சொல்லலாம். நாம் எப்போதும் ஏதாவது ஒரு ஒட்டுமொத்தமான உண்மையை, அல்லது இதுதான் முழுமையான உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற போது, இல்லை, நீங்கள் உண்மை என்று நம்புகிறது மட்டும் உண்மையல்ல. உண்மை என்பது நீங்கள் உண்மை அல்லாது என்று வெளியே தள்ளிவிடுகிறீர்களே, விலக்கிவிடுகிறீர்களே, அதிலும் கூட உண்மையினுடைய சாரம் இருக்கிறது என்பதை அந்த இளம் வயதில் அவர் எனக்கு என்னுடைய மனதில் பதிய வைத்தார். ஒரு மனிதன் எதை பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரனுபவத்தை இந்த வாக்கியம் வழங்கியது. இப்படி நூற்றுக்கணக்கான வாக்கியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல அவருடைய பால் வீதி தொகுப்பை நான் முதன் முதலாக படித்த நாட்கள் எனக்கு நினைவு இருக்கின்றன. அந்த தொகுப்பை நான் என்னுடைய கையிலேயே வைத்துக் கொண்டு எவ்வளவோ நாள் நான் அணைந்திருக்கிறேன். ஏனென்று கேட்டால், அந்த கவிதைகளினுடைய சொல்முறை, அந்த கவிதைகள் ஒரு வாழ்க்கையை அணுகக்கூடிய விதம், அது தமிழ் மொழியில் உருவாக்கக்கூடிய ஒரு புதிய தடம்,
எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வசீகரத்தை ஒரு உண்டாக்கியது என்று சொல்லலாம். அந்த வசீகரம் என்பது அதற்கு பின்னால் அவர் எழுதுகிற எல்லா எழுத்துக்களின் மீதும் இருந்தது. அவருக்குள் ஒரு ஆழமான ஒரு தத்துவ மரபு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் தத்துவம் இல்லாமல் ஒரு சிறந்த கவிஞன் உருவாக முடியாது, ஒரு சிறந்த கவிதைகள் உருவாக முடியாது. நிறைய கவிஞர்களுடைய கவிதைகள் அலங்காரத்தோடு இருக்கின்றன, அல்லது அவை ஓசைகள் நிறைந்ததாக இருக்கின்றன, பகட்டு நிறைந்ததாக இருக்கின்றன, ஒரு விஷயத்திற்கு உடனடியான எதிர்வினையை ஆற்றுவதாக இருக்கின்றன. ஆனால் எந்த கவிஞன் தத்துவத்தின் பலத்தில் நின்று கொண்டிருக்கிறானோ அவன்தான் தன்னுடைய காலத்தை பேசுகிறவன் மட்டுமல்ல, தன்னுடைய காலத்தையும் தாண்டி பேசக்கூடியவன் என்பதை வரலாறு திரும்ப திரும்ப நிரூபித்து வந்திருக்கிறது. அப்துல் ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர். அவர் எப்போதும் தனித்த உண்மைகளை பார்ப்பவர் அல்ல, சிதறண்ட உண்மைகளை பார்ப்பவர், பன்முகத்தன்மை கொண்ட உண்மைகளை பார்க்கக்கூடியவர். எந்த கூட்டிற்குள்ளும் தன்னை அடைத்துக் கொள்ளாதவர், எந்த அடையாளத்திற்குள்ளும் தன்னை அடைத்துக் கொள்ளாதவர். அவருடைய ஒரு கட்டுரையை அவருடைய இன்னொரு கட்டுரை கடந்து சென்றுவிடும், அவருடைய ஒரு கவிதையை அவருடைய இன்னொரு கவிதை கடந்து சென்றுவிடும். இப்படி தன்னைத்தானே யார் தொடர்ந்து கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மூப்பு வருவதில்லை, அவர்களுடைய படைப்புகளுக்கு மூப்பு வருவதில்லை. நான் அப்துல் ரஹ்மானுடைய ஒட்டுமொத்த இலக்கிய இயக்கத்தையும் நான் எடுத்து பார்க்கிறேன். அவர் உண்மையிலேயே அவருடைய தேடல்தான் அவருடைய இலக்கியத்தினுடைய சாரமாக இருந்திருக்கிறது. அந்த தேடல் எந்த இடத்திலும் நின்று போனதை நான் பார்க்கவில்லை. அவர் எழுதுகிற ஒவ்வொன்றிலும் அவர் எதையாவது ஒன்றை புதிதாக தேடி கண்டடைகிறார். தான் ஏற்கனவே நம்பிய உண்மைகளை அவர் திரும்பச் சொல்வதற்காக அவர் படிக்கவில்லை, எழுதவில்லை. மாறாக தான் ஏற்கனவே நம்பியதையும் கடந்த புதிய உண்மைகளை தேடித்தான் அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் வெளிப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆளுமைகள் நம்முடைய காலத்தில் அரிதிலும் அரிதாகிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமூகம் முழுக்க ஒரு விதமான வெறுப்பிற்குள்ளாகவும் பகையுணர்ச்சிக்குள்ளாகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த பகையுணர்ச்சி என்பது சாதாரண மனிதர்களிடம் இருக்கிறது, கற்றறிந்த மனிதர்களிடம் இருக்கிறது, எழுத்தாளர்களிடம் இருக்கிறது, அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. பகைதான் ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரமாக, வெறுப்பு தான் ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமாக கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் அப்துல் ரஹ்மானுடைய எழுத்துக்கள் என்பது, கவிக்கோவினுடைய எழுத்துக்கள் என்பது அன்பினுடைய வெளிச்சத்தை தொடர்ந்து நம் முன்னால் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. மனிதன் அன்பின் பலத்தினாலும் ஆன்மீகத்தின் பலத்தினாலும் தான் நிற்க முடியும் என்பதை அவர் எதை எழுதினாலும் அதற்குள் அது ஒளிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் உண்மையில் தான் பெற்ற அந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில் இடைவிடாத ஒரு முனைப்போடு செயல்பட்டு வந்திருக்கிறார். பொதுவாக நான் பல எழுத்தாளர்களிடம் பார்த்திருக்கிறேன், அவர்கள் எதையாவது ஒன்றை படிப்பார்கள், எங்கிருந்து எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்வார்கள், பிறகு அதை தாங்களே கண்டுபிடித்த ஒரு அறிவைப் போல, தாங்களே கண்டுபிடித்த ஒரு ஞானத்தைப் போல அவர்கள் அதை சமூகத்தின் முன்னால் நிறுத்துவார்கள். இது பொதுவான ஒரு இயல்பு. ஆனால் அப்துல் ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு மரபில் வந்தவர் அல்ல. மாறாக அவர் அடையாளம் காட்டுகிறார், உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களை, கவிஞர்களை, மரபுகளை தொடர்ந்து தொட்டு காட்டுகிறார். இந்த பாதைகளை பிடித்துக் கொண்டு நீங்கள் நடந்து செல்லுங்கள், இதெல்லாம் உங்கள் முன்னால் திறந்திருக்கக்கூடிய அறிவினுடைய ஞானத்தினுடைய கதவுகள் என்று அவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார். இதுதான் ஒரு உண்மையான ஆசிரியனுடைய ஒரு பணி. அது மட்டுமல்ல, அவர் ஒரு கலாச்சாரத்திற்கே அந்த ஆசிரியர் பணியை செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சுட்டிக்காட்டிய ஆசிரியர்களை நான் தேடி போய் படித்திருக்கிறேன், அவர் காட்டிய கவிஞர்களை, அவர்கள் பிற கவிஞர் வேறு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை தேடி தேடி சென்று படித்திருக்கிறேன். இப்படி ஒரு எழுத்தாளர்களை, வாசகர்களை, மனிதரை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக, கருவியாக இன்றைக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நூல்களும், அவருடைய இன்றைக்கு அவருடைய இருப்பும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அவருக்கான ஒரு பவள விழா என்பது வெறுமனே அவரை நாம் புகழ்ந்து பேசுவதற்காகவோ அல்லது அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவோ அல்ல. ஏனென்றால் அவர் எவ்வளவோ தன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்த்திருக்கிறார். மாறாக அவரை நாம் திரும்ப படிப்பது, அவரை உள்வாங்கிக் கொள்வது, அவர் நமக்கு ஒரு மரபை நம் முன்னால் முன்வைக்கிறார். அது அறிவு சார்ந்த மரபு. இந்தியா என்பது எண்ணற்ற பாதைகளை உடைய ஒரு மரபு என்பதை அவர் முன்வைக்கிறார். அந்த பாதைகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு எந்த அளவிற்கு இங்கே ஒரு வேத மரபிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ, அதே அளவிற்கு ஒரு சூபி மரபிற்கு இருக்கிறது, ஒரு திராவிட மரபிற்கு இருக்கிறது, அதே போல ஒரு இடதுசாரி சித்தாந்த மரபிற்கு இருக்கிறது. இப்படி நூற்றுக்கணக்கான பாதைகளை கொண்ட ஒரு தேசம் இது. அதாவது ஓஷோ ஒரு இடத்தில் சொல்வாரே, மலை மீது இருந்து பார்ப்பவர்களுக்கு பல பாதைகள் தெரியும் என்று. அதை போன்றவர் தான் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு மலையின் மீது இருந்து பார்க்கிற போது இந்த தேசத்தினுடைய, நம்முடைய சிந்தனை மரபினுடைய பல பாதைகள் நம் முன்னால் தெரிகின்றன. அந்த பாதைகள் தான் இந்த தேசத்தை ஒற்றுப்படுத்தக்கூடியது, நம்முடைய பண்பாடுகளையும் மொழிகளையும் ஒன்றிணைக்கக்கூடியது. அப்படி பார்க்கிற போது அவர் உண்மையிலேயே
அவரை ஒரு சிறுபான்மை அடையாளத்திற்குள்ளாகவோ அல்லது வேறு எந்த விதமான அரசியல் அடையாளத்திற்குள்ளாகவோ அவரை வகைப்படுத்த முடியாது. அவர் இந்திய தத்துவ மரபு உருவாக்கக்கூடிய, பன்முகத்தன்மை கொண்ட இந்திய கலாச்சாரம் உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கவிஞராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்துல் ரஹ்மான் அவர் நமக்கு தொடர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சிந்தனைகள், இந்த கவிதைகள், இந்த எழுத்துக்கள் எல்லாமே நம்மை மேலும் இந்த பகை நிறைந்த சூழலில் நம்மை ஒன்றுபட்ட மனிதர்களாக, சிந்தனையினுடைய ஆழத்தை தேடி செல்லக்கூடிய மனிதர்களாக, பகையின் நெருப்பின் மீது ஒரு மிகப்பெரிய அன்பின் மலையை பொழியக்கூடிய சொற்களாக அந்த சொற்கள் இருக்கின்றன என்பதையும், அதுதான் அவர் நமக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய களம் என்பதையும் சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறுந்தகடு வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிய மனுஷபுத்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்குக்கு இதய நோய் நிபுணர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மிகச்சிறந்த, எல்லோரும் அறிந்த இதய நோய் நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்களை கரவொலி எழுப்பி இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். அவர் கவிக்கோ அவர்களுடைய இதயம் நன்கு இயங்கி பல நாள் அவர் வாழ வேண்டும் என்று தன்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை மிகச் சுருக்கமாக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இரண்டு மணித்துளிகளில் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் வணக்கங்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். கவிக்கோ அவர்களை எனக்கு குறைந்தது 50 வருடங்களாக நெருங்கியும் தூரத்திலிருந்தும் பார்த்து ரசித்து கொண்டிருப்பதில் சொக்கலிங்கம் ஒருவன் என்பதை இங்கே பதிவு செல்ல விரும்புகின்றேன். ஒரே ஒரு வேண்டுகோள் கவிக்கோக்கு, அவருடைய 100வது பிறந்த நாளை என்னை அழைத்து அங்கு 10 நிமிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அது கட்டாயம் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. இதை நடத்தி செல்பவர்கள் அனைவரும் இது ஒரு விழாவாக நடத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரை அது திருவிழாக காண்கின்றேன். அந்த திருவிழாவை திருப்பி போட்டு பாருங்கள். திருவிழா விழாதிரு. நாம் அனைவரும் விழாத இருப்பதற்காகத்தான் அவரை கொண்டாடுமீன்றே தவிர அவருக்காக அது அல்ல. அவர் உடுத்திருக்கின்ற உடை வெள்ளை, முடியும் வெள்ளையாகி கொண்டே போகின்றது. அதே மாதிரி உள்ளமும் அது வெண்மையாக வெள்ளையாக இருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன். எனக்கும் அவருக்கும் ஒரு அன்பு, ஏனெனில் என்னுடைய சொந்த ஊர் மதுரை, அவரும் மதுரைக்காரர். அவர் பேராசிரியராக இருந்தார். சொக்கலிங்கமும் இதே துறையில் பேராசிரியராக இருக்கின்றேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்றுடன் இந்த சொக்கலிங்கம் 48 வருடம் பணியை முடித்து 49வது வருடம் இன் பணியை துவங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த 48 வருடங்கள் என்னை பின்னோக்கி பார்த்தால் 4 வாரங்களா, 4 மாதங்களா, வருடங்களா எனக்கு தெரியாது. நாம் பயணம் இன்னும் எவ்வளவு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாம் கவிக்கோமாதிரி இருக்கின்ற நாளில் மக்களுக்கு பயனடைய செய்வேன் என்பதுதான் அவர் உள்நோக்கமும் கருத்தும் கூட. அவர் 50 வருடத்திற்கு முன்பு இருந்த போட்டோவை எடுத்து பாருங்கள், இப்பொழுது இருக்கின்ற போட்டோ எடுத்து பாருங்கள். என்னை பொறுத்தவரை வித்தியாசமே தெரியாமல் இளமையாக இருக்கிறார். அந்த இளமையாக இருப்பதற்கு காரணம், சமீபத்தில் நானும் திரு அப்துல் கலாமும் 15,000 மாணவர்கள் இருந்த மேடையில் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது 2 மாதங்களுக்கு முன்பு. அவரிடம் ஒரு கருத்து சொன்ன மாணவர்களிடம், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று சொன்னேன். உடனே அப்துல் கலாம் அவர்கள், சொக்கலிங்கம் அதில் ஒன்றை சேர்த்து கொள்ளுங்கள், என்னங்க ஐயா என்றேன். வெற்றியும் தற்செயலாக அமையாது, தன் செயலால் மட்டும்தான் அமைய முடியும் என்று கூறினார். உண்டும் அருமையான கருத்து அவரதை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீ பிறக்கும் பொழுது உன்னை எவருக்கும் தெரியாமல் இருக்கலாம், அது உன் குற்றம் அல்ல. நீ இறக்கும் பொழுது உலகத்திற்கே உன்னை தெரிந்திருக்க வேண்டும். நீ சமுதாயத்திற்காக வாழ்ந்து இருக்கும் பொழுதுதான். ஏன் இந்த கருத்தை சொல்கின்றேன், கவிக்கோ வாழப்போய் இந்த நாட்கள், இந்த சமீபத்தில் நான் வந்து ஒரு 7-8 நாடுகளுக்கு சென்று வந்தேன். கடைசியாக சைனாவிற்கு, அமெரிக்காவிற்கு வழக்கும் பொழுது உண்டு.
எல்லா நாட்டிலும் எல்லா மேடையிலும் பேசிய மகிழ்ச்சியை விட இந்த சொக்கலிங்கத்திற்கு உங்கள் முன்பு பேசுகின்ற மகிழ்ச்சி பல மடங்காக இருப்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த மேடைக்கு அழைத்தார்கள். மேடையில் முன்பிருந்து கேட்பதற்கு வந்தேன். அவரிடம் கேட்டேன், மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும், மேலே சென்ற பிறகு கீழ்ப்படிந்து தம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எவரின் நோக்கமும் கூட. அதுதான் கவிக்கோ அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் கவிக்கோவுக்கு வயது கூடவில்லை? அதற்கு முன்பு நான் பேராசிரியருடைய மருமகன், அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். அவரை சென்று பார்த்தேன் ஐயா. அவர் என்னிடம் சொன்னார், சொக்கலிங்கம், கவிக்கோவிடம் என் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வா என்று முதலில் நான் சொல்லவும் பொதுவாக கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை வயது கூடாமல் இருப்பதற்கு காரணம், எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றானோ வயது கூடாது, எவன் ஒருவன் சமுதாயத்திற்காக வாழ்கின்றானோ அவர் வயது கூடவே கூடாது. அதைவிட முக்கியம், மகிழ்ச்சி என்பது எது என்றால், தம் அடைகின்ற பொருளால் மகிழ்ச்சி அடைவதல்ல, தன்னிடம் இருப்பதை மற்றவர்கள் கொடுப்பதால் தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக, முடிந்தால் பணமாக இருக்கட்டும், கொடுத்து கொண்டே இருப்பவன் அவன் வயதம் கூடாது, சமுதாயம் அவனை போற்றி மகிழும். ஏன் இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும்? என்னடா இந்த இதய நிபுணர்! நான் சமீபத்தில் தமிழ் நண்பனுடைய இதற்கும் போயிருந்தேன். எனக்கு இதயத்துறையில் கார்டியாலஜி மீட்டிங்கில் பேசுவதை விட உங்கள் அரங்கத்தில் பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு நடுக்கம் மாத்திரம் உண்டு. சிலம்பொலி செல்லப்பன் இவர்களை பார்த்து அறிவாளிகள் கூட்டத்தில் பேசுவதற்கு நடுக்கம் தயக்கம், அது பரவாயில்லை. ஆனால் சொக்கலிங்கம் பேசுவதை நீங்கள் கைத்தட்டி ரசிக்கிறீர்கள். எப்படியாவது நான் உங்களை கைத்தட்டுன்னு சொன்னேன், நான் இதுவரை சொல்லவில்லை. ஏன் கைத்தட்டுகின்றீர்கள் என்றால், எவன் ஒருவன் அமைதியான நிலைக்கு சென்று மகிழ்ச்சி அடைந்து சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் மனதில் பதியும் பொழுது உங்கள் அறியாமல் கைத்தட்டுகிறீர்கள். கைத்தட்டுகின்ற ரகசியத்தையும் சொல்லிவிடுகின்றேன். உங்களை 100 வருடம் கடந்து வாழ வைக்கின்ற சக்தி கைத்தட்டுவதற்கு மட்டும்தான். ஏனெனில் உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. மகிழ்ச்சியுடன் கைத்தட்டும் பொழுது பதிவான உறுப்புகள் தூண்டப்படுகின்றது அக்கு பிரஷரால். தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மறுபடியும் எல்லா உறுப்புகளும் மூளையிலிருந்து அந்த சிக்னல் சென்று எல்லா உறுப்புகளையும் நோயற்று 100 வருடம் இயங்க வைக்கின்ற சக்தி மகிழ்ச்சியுடன் கைத்தட்டுவதற்கு மட்டும்தான் உண்டு என்பதையும் பதிவு பண்ணி இந்த தலைவரிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நம் கவிக்கோவிடமும், நீங்கள் கைத்தட்டியது என் பேச்சிற்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? இரண்டிற்கும். ஏனெனில் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள், அன்பானவர்கள், பொய்யே பேச தெரியாது. அதாக தான் இவர் மகிழ்வுடன் இருக்கின்றது என்று சொல்லி, இன்னும் 1 நிமிடம் பேசலாமா எனக்கு தெரியாது, பேசட்டுமா வேண்டாமா? ஓ, கைத்தட்டுவது என்னை நிறுத்த சொல்லுகின்றீர்களா பேச சொல்லுகின்றீர்களா எனக்கு தெரியாது. ஏன் இந்த கருத்தை சொல்கின்றேன்? ஒரு அறிவுரை அல்ல, என் கருத்தின் வெளிப்பாட்டை உங்களிடம் சொல்லுகின்றேன். உங்கள் உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் இயங்க வேண்டும் என்றால் 3 ஊக்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கவிக்கோ சிலம்பொலி அவர் சொன்ன கருத்துக்கள் தான் நான் சொல்லுகின்றேன். இந்த 3 ஊக்கள் என்பது உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்று ஒருவன் வைத்து கொண்டால், அனைவரும் கடைபிடித்தால், சொக்கலிங்கத்திற்கு இதே நிமிடம் என்ற முறையில் வேலையாற்று போக வேண்டும். அந்த நோக்கத்தை தான் சென்று நானும் சென்று கொண்டிருக்கின்றேன். இன்றும் நான் இதே துறையில் 8வது மாடியில் பேராசிரியாக இருக்கின்றேன். இந்த 8 மாடி செல்வதற்கு 71 வயது ஆகும் சொக்கலிங்கம் ஒரு முறை கூட நான் லிப்டை பயன்படுத்தியது கிடையாது, படிக்கட்டில் தான் செல்லுகின்றேன். சமீபத்தில் ஒரு லிப்ட்மேன் வந்தான் சரவணன்ட்டு. சார், லிப்டில் போகலாமே என்ன என்னவென்று கேட்டேன். தொந்தரவு பண்ணாதே என்ற லிப்டில் வாங்க சார், மறுபடியும் தொந்தரவு பண்ணான் ஐயா. என்னன்னு கேட்டேன், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கின்றார்களோ அவன் மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, அவன் தெய்வமாக மாறி சமுதாயத்திற்கு ஒரு உறுதுணையாக
இருக்கின்றான் என்று கூறி இறுதியாக கடைசியாக, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து இன்று என்பதை வாழ்ந்து கொண்டால் நீங்கள் அனைவரும் நோயற்று உடல் நலத்துடன் வாழ்வதால் நம் நாடு நலமுடன் உலகமே நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றுகின்ற சக்தியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கெல்லாம் உற்சாகமூட்டி இதய நோய் நிபுணர் நமக்கு ஏதோ ஒரு பெரிய மூச்சு விடுறதுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு ஈஸியான இடம் கிடைச்ச மாதிரி எல்லோரும் அசைந்து சிரித்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியை இங்கே ஊட்டி பல நல்ல கருத்துக்களை நமக்கு வழங்கி இருக்கிற டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி கவிஞர் மு. மேத்தா அவர்கள். கண்ணீர் பூக்களால் புதுக்கவிதை பயிர் வளர்த்த வானம்பாடி, புதுக்கவிதை இயக்கமாம் வானம்பாடியின் உயிர்ப்புக்கு இவரே கானம்பாடி. திரைப்பட பாடலாசிரியராக, திரைப்பட உரையாடல் எழுத்தாளராக, தயாரிப்பாளராக விளங்குகின்ற நம்முடைய கவிஞர் மு. மேத்தா அவர்கள் இதுவரை எழுதி குவித்துள்ள திரை இசை பாடல்கள் 400 மேலே, எழுதியிருக்கிற நூல்கள் 30 மேலே. இப்படி எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய கவிஞர் பாவேந்தர் விருது, பாரதி விருது, கலைமாமணி விருது என்று பல விருதுகளை, இலக்கிய வேந்தர் விருது என்று பெற்றிருந்தாலும் கவிக்கோ விருதினை 2008 வழங்க பெற்று பெருமைக்கு உரியவராக இருந்தார். அத்தகைய பெருமைக்குரிய கவிஞர் மு. மேத்தா அவர்கள் என் மன வானிலே முழு நிலாவாக ஒளிந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்களுடைய உரையை ஆற்றுங்கள். ரொம்ப பெரியவர்களும் பிரம்மாண்டமானவர்களும் பிரம்மரிஷிகளும் அமர்ந்திருக்கிற இந்த சபையில் என்ன பேசுவது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்த போது இதயம் பேசியது. இதயம் பேசிய பிறகு இதயம் பேசலாமே என்று சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். கவிக்கோ அவர்களுடைய இந்த விழா ஒரு வித்தியாசமான விழா. இந்த விழாவிலேதான் நான் ஒன்றை ரசித்தேன், ஒன்றில் நெகிழ்ந்தேன். நான் ரசித்தது என்ன என்று சொல்லி சொன்னால், வயதானவர்கள் ஒருவரை ஒருவர் காதலித்து கொண்ட காட்சியை நான் ரசித்தேன். தமிழன்பன் அவர்கள், அண்ணன் கவிஞர் தமிழன்பன் அவர்கள் இங்கே பேசுகிற போது கவிக்கோ அவர்களை பற்றி, கவிக்கோ அவர்கள் என்னுடைய திருமணத்துக்கு வந்திருந்தார், இளமையாக இருந்தார், அப்போது அழகாக இருந்தார், என்னை போல் அப்போது அழகாக இருந்தார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். இந்த வயதானவர்களுக்கு இந்த அழகின் மீதும், அது தம்மிடம் இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள்வதன் மீதும் ஒரு அக்கறை இருப்பதை பார்க்கிற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இது நான் ரசித்தது. நான் நெகிழ்ந்தது என்ன என்று சொல்லி சொன்னால், இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், எங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சி கவிக்கோ அவர்களுடைய மாணவர்களெல்லாம் சேர்ந்து மகிழ்ந்து பாராட்டி அவருடைய பெருமைகளை புகழ்ந்து பேசிய நிகழ்ச்சி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சி. பெரும்பாலும் இந்த மாணவர்களிலே ஒருவர் சொன்னார், நாங்கள் அவருடைய மாணவர்கள், ரொம்பவும் விவரமானவர்கள் என்று சொல்லி சொன்னார். மாணவர்கள் விவரமானவர்களாக இருப்பதை பற்றி நமக்கு மகிழ்ச்சி தான். இன்னொருவர் சொன்னார், நாங்கள் தீவிரவாதிகளாக மாறிவிடாமல், ஒரு கொள்ளைக்காரனாக ஒரு திருடனாக மாறிவிடாமல் என்னை காப்பாற்றியது கவிக்கோவினுடைய வழிகாட்டுதல் என்று அவர் சொன்னபோது, அதைவிடவும் ஒரு பெரிய பயன் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. பெரும்பாலும் மாணவர்கள் என்போது பார்க்குற போதே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம போகிறவங்க தான் மாணவர்கள் என்று இருப்பார்.
கல்லூரியில் பேராசிரியர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த ஆள் வந்துட்டாரா என்று மாதிரி பார்க்கிற மாணவர்கள் தான் இருப்பார். ஆனால் எங்கள் பேராசிரியர் என்று சொல்லி பெருமை கொள்ளுகிற மாணவர்களுடைய அந்த அணிவகுப்பை பார்த்தபோது நான் மகிழ்ந்தேன். அதை பற்றி இங்கே சொன்னார்கள், குழந்தைகள் கூடி தாயை தாலாட்டும் விழா என்று குறிப்பிட்டார். குழந்தைகள் கூடி தாயை தாலாட்டும் விழா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கைகோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம் என்று சொல்லி நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். எதற்காக சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய குற்றக்குண்டிலே நிறுத்தப்படுகிறவர்களிலே நானும் ஒருவனாக இருக்கிற காரணத்தினாலே 400 பாட்டு எழுதியிருக்காருன்னா இவரை 400 தடவை கண்டனம் செய்யணும் என்பது மாதிரி, சினிமாவில் எழுதுகிறவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை இந்த மேடை உருவாக்கி இருக்கிற நேரத்தில், அந்த சினிமாவை புறந்தள்ளி விட்டு கவிக்கோவர்கள் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள், அதிலே ரொம்பவும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளுகிறோம் நாங்கள். சினிமாவை அவர் புறக்கணிக்கிறார் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, சினிமா போஸ்டர்கள் நிறைய பேர் பார்க்கிறார்கள் சினிமா போஸ்டர்களை, ஆனால் அதற்காக அஜந்தா ஓவியங்கள் அழுவதில்லை என்று சொல்லி சொன்ன வார்த்தைகளை விட உயர்ந்த கவிதை ஒன்று இருக்க முடியாது. சினிமா சுவரொட்டிகளை பார்த்து நிறைய பேர் ரசிக்கிறார்கள் என்பதற்காக நம்மை யாரும் அப்படி ரசிக்கவில்லையே, கொண்டாடவில்லையே என்பதற்காக அஜந்தா ஓவியங்கள் அழுவதில்லை என்பதை விட உயர்ந்த கவிதை ஒன்று இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான கவிதைகளை நம்முடைய அண்ணன் கவிக்கோ அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நிறைய அவரை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ரொம்ப மனுஷபுத்திரன் சொன்னார், என்னை உருவாக்கியவர்களிலே ஒருவர் என்று சொல்லி சொன்னார். அண்ணன் கவிக்கோ அவர்களுடைய பெருமை என்ன சொல்லி சொன்னால், நன்றியுடைய மாணவர்களை பெற்றிருப்பது, நன்றியுடைய ரசிகர்களை பெற்றிருப்பது. அந்த ரசிகர்களுடைய திருநாள் இந்த திருநாள். இந்த திருநாளிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அவருக்கு அண்ணனுக்கு எப்படிப்பட்ட மாணவர்கள் அவரிடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு முறை ஆனந்தவிகடன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்னை வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள், ரொம்ப வாசனுடைய மகன், ரொம்ப உயர்ந்த மனிதன், உன்னதமானவர், பண்புகளை பாராட்டுகிற இயல்புடையவர். அவர் வந்து என்னை சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார். நான் அவரை அவருடைய அறையிலே ஆனந்தவுடன் அலுவலகத்திலே சந்தித்து பேசி கொண்டிருக்கிற போது, ஒரு சின்ன பிள்ளைகள் கேள்வி கேட்கிற மாதிரி அவர் என்னிடத்துல, மேதா இந்த இரவிலே வாங்கினோம் விடியவே இல்லை அப்படிங்கிற கவிதை நீங்க எழுதுனது தானே, இவா இல்லைங்கிறா அப்படின்னார். அதாவது அவர் ரொம்ப ரசிக்கிற ஒரு கவிதை நீங்கள் எழுதியது தானே என்று கேட்கிறார். ஆமாங்க அப்படின்னு நான் பேச்சை மாற்றிட்டு போயிருக்கலாம், அவர் மனசில் நான் எழுதுனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் உடனே சொன்னேன், இல்லைங்க அந்த கவிதை நான் எழுதவில்லை, அந்த கவிதையை அண்ணன் கவிக்கோ வாணியம்பாடி, அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர் எழுதிய கவிதை, அந்த கவிதை இறைவிலே வாங்கினோம் விடியவே இல்லை. அண்ணன் கவிக்கோவினுடைய வழிகாட்டுதலிலே தயாரான ஒரு கவிஞர், வாணியம்பாடி மாணவர், அரங்கநாதன் என்பது அவருடைய பெயர், அவர் எழுதிய கவிதை என்று சொல்லி சொன்னேன். சிலவற்றை சரியாக புரிந்து கொள்ளாமலே நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கும். உதாரணமாக ஒன்று, ரொம்ப அற்புதமான ஒரு ஹைக்கு, சேற்றிலே நாங்கள் கால் வைக்காவிட்டால், நாங்கள் சேற்றிலே கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியாது என்பது ஒரு அற்புதமான ஹைக்கு கவிதை. இந்த கவிதையை யார் யாரோ எழுதியதாக யார் யாரோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த கவிதையை எழுதியது என்னுடைய இளம் வயது நண்பன் அன்பரசு என்பவன், அவனுடைய பெயர் கவிஜோதி என்ற பெயரிலே அவன் எழுதிய கவிதை இந்த கவிதை. ஆனால் பல பேர் அப்படி சொல்லி கொண்டிருக்கார்கள். அது மாதிரி தவறாக பல விஷயங்கள் புரிந்து கொள்ளப்படும். ஆனால் கவிக்கோ அவர்களை பற்றிய பெருமைகள் ஒவ்வொராலும் ஒவ்வொருவராலும் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. இங்கே உருது மொழியிலே அவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன, ஆங்கிலத்திலே அவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. உருதிலேயும் ஆங்கிலத்திலேயும் பெரும்பாலும் நம்ம இறக்குமதி செஞ்சு தான் பழக்கம். அவரே நிறைய இறக்குமதி செய்து நமக்கு கொடுத்துருக்கிறார்.
நிறைய இறக்குமதி செய்யக்கூடிய பெரியவர்களும் இங்கே நம்ம அண்ணா தமிழன்பன் அவர்கள் நிறைய இறக்குமதி செய்து கொடுத்துருக்கிறார்கள். நிறைய கவிதை வடிவங்களையே இறக்குமதி செய்து கொடுத்துருக்கிறார். லிரிக்கு லிமரிக்கு அப்படின்னு எனக்கு அதை கேட்குற போது என்னடா இது நம்மளை போட்டு இந்த பாடு கொடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கவிதைகளினுடைய வகைகளின் பெயர்களை இப்போ நம்ம சிந்து நொண்டி சிந்து என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, வெண்பா அகவற்பா என்று சொல்லுகிற மாதிரி அப்படி நிறைய வடிவங்களையும் அவர்கள் இறக்குமதி செய்து கொடுத்துருக்கிறார். வெறும் இறக்குமதி செய்து கொடுத்தவர் மட்டும் அல்ல கவிக்கோ, தமிழன்மன் அப்படிதான், சிற்பியும் அப்படிதான், எங்களுடைய கவிஞர் செல்வகணபதியும் அப்படிதான், இங்கே இருக்கக்கூடிய நிறைய கவிஞர் பெருந்தகைகள் அப்படிதான். இதெல்லாம் அண்ணன் சிலம்பொலி அவர்களுக்கு தெரியும், பேராசிரியர் ராஜகோபாலன் அவர்களுக்கு தெரியும். எல்லாரும் தமிழுக்கு அவ்வளவு பெரிய கொடைகளை கொடுத்தவர்கள். அதிலே ரொம்பவும் குறிப்பிடவும் பெருமைப்படவும் கூடிய கொடைகளை, ஏற்றுமதி செய்யக்கூடிய கொடைகளை அவர் வழங்கியிருக்கிறார். உருதிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்க்கப்படுகிற அந்த கவிதைகள் அவர்களிடத்திலே இருக்கின்றன. ஆனால் மொழிபெயர்ப்பே தேவையில்லாத மனிதர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர். அவரை நீங்கள் மொழிபெயர்க்கவே வேண்டியது அவசியம் இல்லை. எப்படிங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்று இன்னொருவரிடத்தில் கேட்டு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பார்த்தவுடன், அவரோடு பழகியவுடன் அவருடைய பெருமைகள், அவருடைய மாணவர்கள் சொன்னார்களே இங்க அவர்களுடைய பெருமை. அந்த மாணவர்கள் சொன்னபோது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ வந்து மனுஷிய புத்திரன் வந்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சொன்னால், ரொம்ப வார்த்தைகள் அப்படி அளந்து பேசுவார். தப்பி தவறி ஒருத்தரை நம்ம பாராட்டிடக்கூடாதுங்கிறது அவருடைய இயல்புல இருக்கக்கூடிய ஒரு குணம். அண்ணன் கவிக்கோ என்னை உருவாக்கியவர்களில் ஒருவர் என்று சொல்லி சொன்னது அவர் கொடுத்த அதிகமான ட்ரிபியூட். அவர் வந்து இல்லை என்பதற்காக நான் இதை சொல்லாமல் விட்டுவிடுவோம் என்று எண்ணினேன். ஆனால் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது, அவர் வந்து அவருடைய புத்தகத்துக்கு முதல் முதலாக அவருடைய புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று சொல்லி லேனா தமிழ்வாணன் என்னிடத்திலே பல நாள் கேட்டு என்னிடம் அவருடைய புத்தகத்துக்கு முன்னுரை வாங்கி இது மாதிரி அவர் கேட்கிறாரு, அவருக்கு எழுதி கொடுங்கன்னு வாங்கி போட்டு அந்த புத்தகம் அவருடைய முதல் புத்தகம் வெளிவந்தது. இது வரைக்கும் சென்னைக்கு அவர் வந்து இவ்வளவு காலம் ஆன பிறகு எத்தனையோ மேடைகளிலே நாங்கள் சந்தித்த போது கூட என்னுடைய புத்தகத்துக்கு முதல் முதலாக முன்னுரை எழுதியவர் மேத்தா என்று ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னது கிடையாது. ஆனால் கவிக்கோ அவர்களை பார்க்கிற போது ஒரு சின்ன குன்றை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் இமயத்தை புறந்தள்ளி போக முடியாது என்பதை போல அவரை பற்றி என்னை உருவாக்கியவர்களிலே ஒருவர் என்று சொல்லி அவர் சொன்னது மிக சத்தியமான ஒரு வார்த்தை. எத்தனையோ பேரை அவர் அப்படி உருவாக்கியிருக்கிறார். மிக சிறந்த அருமையான ஒரு வழிகாட்டியாக அவர் பல பேருக்கு விளங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழில் வந்து ரொம்ப பாருங்க, சிலப்பதிகாரத்தை ஒரு ரெண்டு வரி மூணு வரியில் சொல்லுங்கன்னா, பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் தன்னுடைய கால் நகையால் புன்னகை போய் கழுத்து நகை இழந்த கதை. இதை விட சுருக்கமா, இதை விட அழகா இளங்கோவடிகள் கேட்டிருந்தா எந்திரிச்சு வந்து ஒரு மாலை போட்டு போயிடுவார். பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் தன்னுடைய கால் நகையால் சிலம் கால்நகையால் புன்னகை போய் கழுத்து நகை இழந்த கதை. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, தமிழில் இந்த உருதுலையும் ஆங்கிலத்திலையும் வந்திருக்கிற மொழிபெயர்ப்புகளை பற்றி பேசுவதற்கு உரிய அளவு அந்த மொழிகளில் எனக்கு நுட்பம் கிடையாது என்கிற காரணத்தினால இந்த தமிழிலே கவிக்கோ ஒரு ஜீவநதி என்று புத்தகம் வந்திருக்கிறது. அதாவது உருதுலிருந்து தமிழுக்கு வரும், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வரும், கவிக்கோ தமிழிலிருந்து உருதுக்கு தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு போயிருக்கிறார். தமிழிலும் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, அந்த புத்தகம் கவிக்கோ ஒரு ஜீவ நதி என்று சொல்லி. இங்கே நதி என்பதை பற்றி யார் யாரோ என்னென்னவோ சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரெண்டு வரியில் நதி என்பது என்ன தெரியுமா, ஆறு என்பது என்ன தெரியுமா, ஆறு என்பது நதி என்பது தண்ணீர் வாக்கியம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். தண்ணீர் வாக்கியம், இதை விட சுருக்கமாக எப்படி சொல்ல முடியும்? திருக்குறளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார்,
மும்முளை தாய் திருவள்ளுவர். மும்முளை தாய் அறம் பொருள் இன்பம் மூன்று மூன்று மார்பகங்களாக கொண்ட தாய் திருவள்ளுவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் அதில் வந்து இந்த இன்பத்துப்பால் என்று வருகிறதே அது என்ன அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அது கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத தான், ஆனால் சொல்ல மாதிரி எழுதியிருக்கிறார் அவர். அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அது கொஞ்சம் அப்படி ஒருவரோடு ஒருவர் கலக்கிற அந்த நிகழ்ச்சிகளை சொல்லுகிறது தான். அது கடைசி பால் இல்லையா, அறம் பொருள் இன்பம் கடைசியாக வர்றது இல்லையா, அப்போ அது கடைப்பால் தானே, கடைப்பால் என்றாலே கொஞ்சம் கலப்பு பால் தானே அப்படிங்கிறார். கடைப்பால் என்றாலே அது கலப்பு பால் தானே என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அற்புதமான சிந்தனைகளை தமிழுக்கு தருகிற ஒரு உயர்ந்த அருமையான சிறப்பு கூறிய சிந்தனையாளர் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ரொம்பவும் பிடித்தது, எத்தனையோ மேடைகளில் நானும் சொல்லி சொல்லி மகிழ்ந்தது. அப்போ பெருமானார் மீது கற்களை வீசி எரிகிறார்கள், கற்களை வீசி எரிகிறார்கள் ஒரு கிராமத்து மனிதர்கள், முரடர்கள், அநீதியாளர்கள். அப்போ அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிற போது கவிக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், கற்களுக்கு பூத்துவது தானே இந்த மனிதர்களின் வழக்கம், கற்களுக்கு பூத்துவது தானே இந்த மனிதர்களின் வழக்கம், இங்கே ஒரு பூவை நோக்கி கல்லெறிகிறார்களே என்று சொல்லி அப்படி எதை சொன்னாலும் அழகாக சிறப்பாக செழிப்பாக, அதையெல்லாம் விட இந்த சமூகத்திற்குரிய நெறிகளை நாம் சொல்ல வேண்டும், சமூகத்திற்குரிய கடப்பாடுகளை நாம் சொல்ல வேண்டும் என்பதிலே ரொம்பவும் கவனமாக இருக்கிறவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். நாமெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை பல பேராலே நினைக்கப்படும், பல பேராலே பேசப்படும், பல பேராலே பின்பற்றப்படும். ஆகையினாலே நாம் சொல்லுகிற வார்த்தைகளை ரொம்பவும் கவனமாக, நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால் அது இதயம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி அப்படி சொல்லுவது போல ரொம்ப கவனமாக அப்படி சொல்லக்கூடியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அந்த பெருமையை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். கவிஞர்களை எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டிய காலம் இந்த காலம். காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால், எழுதுகோள்களுக்கு எதிராக துப்பாக்கிகள் நீட்டப்படுகிற நேரம் இந்த நேரம். எழுதுகோள்களுக்கு எதிராக துப்பாக்கிகள் நீட்டப்படுகின்றன. சாப்பிடுவது கூட எதை சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் அதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற கொடூரர்களினுடைய காலத்தில் நான் வாழ வேண்டும். நான் அதான் சொன்னேன், சோறு போடு அப்புறம் சொல்லிக்கொடு, எதை நாங்கள் சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்று அப்புறம் சொல்லிக்கொடு. தாத்ரி என்ற இடத்துல மாட்டை சாப்பிட்டு விட்டான் என்று கேள்விப்பட்டு விட்டு கொடூரமாக கொலைகாரர்கள் வெறிபிடித்தவர்கள் கொன்று விட்டார்கள். அதே போல கன்னடத்திலே ஒரு எழுத்தாளன் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒரு எழுத்தாளனை தீவிரவாதிகள் தாக்கி கொன்றிருக்கிறார்கள், இன்னும் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எழுதுகோள்களுக்கு நேராக துப்பாக்கிகள் நீட்டப்படுகிற நேரத்திலே தான் இன்றைக்கு இந்த எழுதுகோளுக்கு நேராக சகலவிதமான ஆயுதங்களாக நாம் இன்றைக்கு அணிவகுத்திருக்கிறோம். இந்த எழுதுகோளுக்கு ஆதரவாக அந்த ஆதரவோடு கூடிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய எழுதுகோள் இன்னும் அற்புதமான படைப்புகளை தமிழுக்கு தர வேண்டும். நாமெல்லாம் அவருடைய அற்புதமான படைப்புகளின் மூலம் இன்னும் மேலே மேலே தமிழை தூக்கி பிடித்து கொண்டு உயர வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்துவதற்குரிய எனக்கு வயது இல்லை என்றாலும் கூட அவருடைய வாழ்க்கை வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. நூல்களை வெளியிட்டு சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிற கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். தமிழன்பன் அவர்களும் ஐயா அவர்களை என் மாதிரி என்றார்கள், நீங்களும் என் முன்மாதிரி என்று சொல்கிறீர்கள். ஆனால் கவிஞரசர் கம்பன் அவர்களே ஐயோ என்று விட்ட இடம் அதுதான், மெய்யோ மரகதமோ என்று.
ஆகவே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்று வைரமுத்துவும் சொல்லியிருக்கிறதுனாலே கம்பனிலே இருந்து வைரமுத்து வரையிலே எனக்கு பிடித்த கலர் அதுதான் என்று நான் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்ட வருகிறார். தஞ்சாவூர் மகாராஜா டெக்ஸ்டைல்ஸ் அல் ஹாஜ் எம் எஸ் ஆசிப் அலி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கவிதை நாயனுக்கு பவள விழா, கவிஞர் பல கூடி நடத்தும் பவள விழா, கவிதைகள் மனம் குளிரும் பவள விழா, தமிழ்தாயின் மணிமொழியில் மற்றொரு வைரம் பதிக்கும் பவள விழா, வைரம் பதிக்கும் பவள விழா. காற்று, நீர், நிலம், ஆகாயம் என அனைத்தையும் பாடிய கவிதைக்கு பவள விழா, மனிதநேயம் பேசிய மனசுக்கு பவள விழா, சமூக அவலங்களை துடைத்து எறியும் துணிச்சலுக்கு பவள விழா, வேற்றுமைகளை வேரோடு கலந்தரிக்கும் கைகளுக்கு பவள விழா. இந்த பவள விழாவில் இத்தனை பேர் இருக்க இறைவன் எனக்கு அளித்த வரம் வாய்ப்பு இந்த நன்றி கூறல், அதற்காக நன்றி கூறி கொடுக்கின்றேன். பவள விழாவில் பங்கேற்கத்தான் நினைத்தேன், இங்கு அமர்ந்து பார்க்கத்தான் வந்தேன், நன்றி கூற படித்தார்கள் என் கண்களில் கண்ணீர் துளிகள். என் வாழ்வில் இன்று ஒரு பொன்னால் மாபெரும் கவிஞனுக்கு கவிக்கோவின் பவள விழாவில் நானும் இடம்பெற்றேன் என்று எண்ணும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் வாழும் காலத்தில் நானும் அவர் இதயத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கிறேன் என்ற பெருமை இதுபோதும் என் வாழ்வில், இதுபோதும் என் வாழ்வில். நன்றி ஐயா, நன்றி. கவிக்கோ அவர்களே, அண்ணன் கவிக்கோ அவர்களே, தாங்கள் கவிஞர்தான், பாடகர் அல்ல. ஆனாலும் ஆலாபனை பாடிய வாணியம் பாடி நீங்கள், மன்னிக்கவும், ஆலாபனை பாடிய வானம் பாடி நீங்கள். கவியுலகின் பீனிக்ஸே, தங்கள் வாழ்வில் வாழ்க்கையின் சுரங்கள் அனைத்தும் ஒருங்கே தங்கட்டும், அவை என்னாலும் ஆலோகரமாக அமையட்டும். வாழ்த்துக்கள். பல்லாண்டு நீங்கள் வாழ இறைவன் உங்களுக்கு வரம் தருவான், நிச்சயம் வரம் தருவான். எங்கள் வாழ்த்துக்கெல்லாம் வரமாக நிச்சயம் அமையும். நன்றி. இந்த விழாவில் கலந்து கொண்ட வரவேற்புரையாற்றிய கவிஞர் தக்கலை அலிமா அவர்களுக்கும், தலைமை உரையாற்றிய மரியாதைக்குரிய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த முனைவர் எஸ் முகமது அலி அவர்களுக்கும், கவிஞர் ஜலால் அவர்களுக்கும், புலவர் கோதண்டபாணி அவர்களுக்கும், ஜனாப் நூருல்லா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கவிஞர் அண்ணன் கவிஞர் மேத்தா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கவிஞர் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அல்ஹாஜ் பதுர் ரப்பானி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கணக்காளர் முகமது கலிமுதீன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய டாக்டர் முசாஃபர் சமீரி அவர்களுக்கும், சஜத் புகாரி அவர்களுக்கும், டாக்டர் குணசேகரன் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி. நூல்கள் வெளியீட்டு விழா நிறைவு பெறுகிறது. மேடையில் இருக்கும் விருந்தினர்கள் அனைவரும் கவிக்கோ ஐயா அவர்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக இப்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கவி உலகம் பாராட்டுகிறது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்க இருப்பவர் பேராசிரியர் கவிஞர் மானசீகன் அவர்கள், உத்தமபாளையத்தின் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் அவர்கள், மிகச்சிறந்த கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், இனிய நண்பர் கவிஞர் மானசீகன் அவர்கள் இப்போது தொடர்ந்து தொகுப்புரை வழங்குகிறார்.